வணக்கம் தோழர். வணக்கம் தோழர். இன்றைக்கி வந்து அதிகமாக பேசப்படுகிற ஒரு விஷயம் வந்து சனாதனம். சனாதனம், அதுவும் குறிப்பாக தமிழ்நாட்டுக்கு ஆர்என் ரவி அவர்கள் வந்ததுலேருந்து சனாதனம்ங்கிறது ஒரு புனிதமான ஒரு அமைப்பு அப்படிங்கிற மாதிரி தொடர்ந்து பேசிகிட்டு இருக்காரு. நாம் அதையே பெரியார் காலத்திலேருந்து பார்ப்பனியம்ங்கிற ஒரு வழக்கில் நம்ம அதை அழைச்சிக்கிட்டு இருக்கிறோம். ஸோ சனாதனத்தின் தன்மை என்ன அப்படிங்கிறத நாம் சரியாக புரிஞ்சுக்கணும் அப்படின்னா கேரளாவில் தான் அதை வந்து சரியாக புரிஞ்சிட முடியும்னு நினைக்கிறேன். ஏன்னா மொத்த இந்தியாவிலே உண்மையான சனாதன ஆட்சி நடந்தது கேரளாவில். அப்போ இவர்கள் என்ன சனாதன ஆட்சி எப்படி இருக்கும் அப்படிங்கிறதுக்கான ஒரு மாடல் அரசாக இருந்தது வந்து சனாதன அரசாக இருந்தது கேரளாவில் தான். அதுலேயும் குறிப்பாக வந்து நம்பூதிரிகள் நாயர் பெண்களை வந்து தங்களுடைய இச்சைக்கு பயன்படுத்தி கொள்கிற ஒரு முறை இருந்துச்சு அப்படின்னு சொல்லி நீங்கள் பேசுகிறீங்க. ஸோ அதை பற்றி விளக்கங்கள் எங்களுக்கு கொஞ்சம் கொடுங்க தோழர். அப்புறம் நண்பர்களே, வழக்கமாக உள்ள கோரிக்கை தான், புத்தகங்கள் வாங்கி உங்களை ஆதரவை தாருங்கள். புத்தகங்கள் விற்பனையின் மூலமாக வரும் பணத்தை கொண்டு தான் நம்ம இந்த சேனலை நடத்துகிறோன்றது உங்களுக்கு நல்லா தெரியும். அப்புறம் பார்த்திங்கன்னா பண்டைய உலகின் வரலாறு அப்படின்னு ஒரு 2 மணி நேர ஆவணப்படம் இருக்குது, அதையும் பார்த்து உங்கள் ஆதரவை தாருங்கள். 3வது கோரிக்கைன்னா, கோரிக்கைன்னு இல்லை, விருப்பம் இருக்கிற நண்பர்கள் என்னோட டெலிகிராம் குரூப்பில் சேர்ந்து நேரடியாக என்னோடு உரையாடலாம். தினமும் மாலையில் நான் பதிலளிப்பேன். இப்போ கொஞ்ச நாளாக ஒன்றும் பதில் போட முடியல, கொஞ்சம் ட்ராவலிங்கில் இருக்கிறதுனால. பட்டு தொடர்ந்து டெய்லி பதில் சொல்லப்படும், உங்களுடைய கேள்விகளை நேரடியாக அங்கே கேட்கலாம். அடுத்தால வேறு சேனல்கள் நடத்தும் நண்பர்கள் யாராவது இந்த காணொளியை பார்க்கும்போது நான் உங்கள் சேனலில் பேசினா நல்லாயிருக்கும்னு நினச்சிங்கன்னா தாராளமாக கீழே இருக்கக்கூடிய வாட்ஸ்அப் நம்பரில் தொடர்பு கொண்டு தோழர் அமுதாவை காண்டாக்ட் பண்ணுங்கள். அப்புறம் எனக்கு இதெல்லாம் எதுவுமே முடியாது சார் அப்படின்னீங்கனாலும் பரவாயில்ல, சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா கூட அதுவே ஒரு பெரும் ஆதரவு தான். லைக் போட்டிங்கனாலும் ஆதரவு தான், கமெண்ட் போட்டிங்கனாலும் ஆதரவு தான். இந்த வீடியோவை வாட்ஸ்அப் மற்றும் வேறு சமூக தளங்களில் பகிர்ந்தாலும் அதுவும் ஒரு வகையான ஆதரவு தான். மொத்தத்தில் உங்களது ஆதரவை ஏதாவது ஒரு வகையில் எங்களுக்கு தொடர்ந்து கொடுத்துக்கிட்டே இருங்க. அதாவதுங்க, நம்பூதிரிகள் வந்து பார்த்திங்கன்னா உலகத்திலேயே ஒரு கேடுகட்ட பிறவி அப்படின்னு சொல்லணும். அவனில் மனுஷனாக கூட சேர்க்க முடியாது. அதாவது வக்கரங்கள்னா வக்கரங்களின் உச்சகட்டம். இப்போ பொதுவாகவே பார்த்திங்கன்னா, இப்போ உங்களுக்கு தொழில் எப்போ ஆரம்பிக்கும், காலைல 9 மணிக்கு ஆரம்பிக்கும். காலைல எந்திரிச்சி 9 மணிக்கு வருவீங்க, குளிப்பீங்க, கிளம்புவீங்க. 9 மணிக்கு ஆரம்பிச்சிங்கன்னா உங்கள் வேலைகள் முடியறதுக்கு சாயங்காலம் ஒரு 6 மணி 7 மணி அந்த மாதிரி ஆகும். வேலையெல்லாம் முடிச்சு நீங்கள் வீட்டுக்கு வருவீங்க. இந்த மதவாதிகளை பார்த்தீங்கன்னு வச்சிங்களேன், அது எந்த மதமாக சேர்ந்தவர்களாக இருந்தாலும் சரி, மதம் சார்ந்த பூசாரிகள்னு வச்சுக்கிங்க, இல்லை சாமியார்னு வச்சுக்கிங்க, அவர்களோட வேலை எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, காலையில் ஒரு 6 மணி 7 மணிக்கெலாம் ஆரம்பிச்சுடுவாங்க. நீங்கள் 9 மணிக்கு வேலைக்கு போக ஆரம்பிச்சதுக்கப்புறம் அவங்களுக்கு வேலை கிடையாது, கரெக்டாக. நீங்கள் வேலைக்கு கிளம்புறதுக்கு முன்னாடி அவங்க கலெக்ஷன்லாம் பண்ணி முடிச்சுடுவாங்க. ஸோ 8:30-9 மணிக்கு அவங்களுக்கு வேலை முடிஞ்சிடும், போய் சாப்பிட்டு வீட்டில் சும்மா தான் உட்காந்துருக்கணும். இப்போ இந்த சும்மா இருக்கிறான் பார்த்தீங்களா, இந்த சும்மா இருக்கிற மைண்டு தான் வந்து டெவில், அதுதான் வக்கரங்களின் பிறப்பிடம். காலையிலேருந்து சாயங்காலம் வர அவனுக்கு வேலையே கிடையாது, சாயங்காலம் மறுபடியும் போய் கலெக்ஷனை பார்க்கணும், பார்த்துட்டு வீட்டுக்கு வந்துடலாம். சார், காலையில் 3 மணி நேரம், சாயங்காலம் 3 மணி நேரம் தான் வேலை. அந்த வேலையிலையும் ஒன்றும் வெட்டி முறிக்கிற வேலையெல்லாம் கிடையாது, வசூல் பண்ணுறது தான் வேலையே. இந்த வசூலை முடிச்சாச்சுன்னா மற்ற நேரம் பூரா சும்மா தான் இருக்க போகிறாங்க. அப்போ என்ன ஆகுது, இந்த மண்டை ஃபுல்லாக வக்கரம் படிஞ்சு பால் பூரா சும்மா. உலகத்தில் எங்கே பார்த்தீங்கன்னாலும் எல்லா மதவாதிகளும் மதம் சார்ந்த பூசாரிகளும் பார்த்தீங்கன்னா இன்வேரியபிளாக செக்ஸ் ஸ்கேண்டலில் மாட்டாமல் இருக்க மாட்டாங்க. ஏன் மாட்டுறாங்கன்னா, பொழுதுனைக்கும் சும்மா உட்காந்துருக்கான் பார்த்தீங்களா, அப்போ மைண்டு சும்மா இருக்காது. அந்த அவளை கையை பிடிச்சிருத்தா என்ன, இவளை கையை பிடிச்சிருத்தா என்ன, நமக்கு வந்து புனிதமான சாமியார்ன்ற ஒரு போர்வு வேறு இருக்குது. இப்போ நீங்கள் ஒரு லேடிஸ்ட்டு நீங்களோ நானோ பேசும்போது தெரியாமல் கூட மேலே கைப்பட்டால் கூட உடனே சாரின்றுவோம். ஆனால் அவங்க கூச்சமே இல்லாமல் தொடுவாங்க. தொட்டாலும் இந்த பெண்களை என்ன நினச்சிப்பாங்க, ஏதோ அருள் கொடுக்குறாருப்பா. முடியுமா இல்லையா, இதுதான் அவர்களோட வக்கரம். இதை வந்து நம்ம மக்கள் என்ன நினைக்கிறாங்க, புனிதம்னு நினச்சி பார்க்குறாங்க. இந்த நம்பூதிரிகள் வந்து சுமார் 1000வது ஆண்டுகளில் தான் வந்து போயிருப்பாங்க அப்படின்னு சொல்லி நம்பப்படுகிறது. சரியாக தெரியாதுன்னு வச்சிங்களேன், அது எப்போ சில பேர் அதுக்கு அவங்க காஷ்மீர்லேருந்து வந்தாங்க, கன்னியாகுமரிலேருந்து வந்தாங்கன்னு ஏதாவது கதை விடுவாங்க, அதெல்லாம் நம்ம எடுத்துக்க முடியாது, அதெல்லாம் கதைகள். ஆனால் பொதுவாக நம்பப்படக்கூடிய செய்தி என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா, இந்த ஆதித்த கரிகாலன் இறந்த காலகட்டத்தில்
நிறைய பார்ப்பனர்கள் இங்கேருந்து தப்பிச்சு ஓடி இருக்காங்க. அப்படி ஓடினவங்க தான் இந்த நம்பூதிரிகளாக இருக்க முடியும். ஏன்னா சிதம்பரம் தீட்சிதரோட கொண்டையும் இவங்க கொண்டையும் பார்த்திங்கன்னா ஒரே மாதிரி தான் இருக்கும். அதனால் அந்த சோழிய பார்ப்பனர்கள் அப்படின்றவங்க தான் அங்கே போய் நம்பூதிரின்னு பேர மாற்றிக்கிட்டாங்களா இருக்கும். இந்த சோழ படையெடுப்புக்கு பிறகு சேர மன்னர்கள் முற்றிலும் காலி ஆகிட்டாங்க. காலியானவுடனே அவங்க சொந்தக்காரன் அங்கங்கே ஒவ்வொரு இடத்துல குட்டி குட்டியாக ராஜாவாக உட்காந்துருக்கும்போது இந்த பார்ப்பனர்கள் அங்கங்கே போய் செட்டில் ஆக ஆரம்பிச்சிட்டாங்க. அந்தந்த மன்னர்கள்ட்ட செட்டில் ஆகும்போது இவங்களுக்கு என்ன ஒரு பிரச்சனைனா, டிமாண்ட் சப்ளைன்னு நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. அதாவது தக்காளி வர இன்றைக்கி நிறைய வந்துருச்சுன்னு வச்சுக்கிங்களேன், விலை வந்து 30 ரூபாய்க்கு வந்துடும். தக்காளி வரவே இல்லைன்னு வச்சுக்கிங்க, 100 ரூபாய்க்கு வரும். சப்ளை குறைய குறைய டிமாண்ட் ஜாஸ்தியாகும், இல்லை சப்ளை ஜாஸ்தி ஆகிட்டே இருந்ததுன்னா டிமாண்ட் குறைஞ்சிரும். இதை தான் அவங்க வந்து முதல்ல பார்க்குறாங்க. என்னென்னா, ராஜான்னு பெரிய ராஜா யாரும் இல்லை, எல்லாம் சின்ன சின்ன ராஜாவாக இருக்கிறான். இப்போ நம்ம நம்பூதிரிகள் வந்து இப்போ ஒரு ஊரில் ஒரு ராஜா இருக்கார், அவர்கிட்ட போய் ஒரு 10 நம்பூதிரி போய் ஒட்டிக்கிறாங்கன்னு வச்சிங்களேன், அவன் கல்யாணம் பண்ணி குடும்பம் குட்டின்னு குழந்தைனாவும் ஒவ்வொருத்தனுக்கும் ஒரு 10 பிள்ளைங்க பிறகுதுன்னு வைங்களேன், சராசரியாக ஒவ்வொருத்தனுக்கும் ஒரு 5 ஆம்பளை பிள்ளைங்க பிறகுறாங்கன்னு வைங்க. இப்போ என்னாச்சு, 10 குடும்பம்ன்றது என்ன ஆகிடும், 50 நம்பூதிரி குடும்பமாக மாறிடும். அப்போ என்ன ஆகும், சப்ளை ஜாஸ்தி ஆகிட்டே போகும், ராஜாக்கிட்ட கொஞ்சம் தான் காசு இருக்கும். அவன்கிட்ட வந்து கொஞ்சம் இவங்க எல்லோரும் போட்டி போட்டுக்கிட்டு வசூல் பண்ணிக்கிட்டு இருந்தால் வசூல் பிரச்சனையிலே இவர்களுக்குள்ளேயே போட்டி வந்துடும். இதுக்கெல்லாம் பிளான் பண்ணி தான் என்ன பண்ணுறாங்க, ராஜாட்ட போய் நைஸாக ஒரு பிட்டை போடுறாங்க. ராஜா, நாங்கள் வந்து எங்கள் குடும்பமே முழுக்க முழுக்க உங்கள் சேவையில் தான் இருக்கணும்னு ஆசைப்பட்றோம். சரி இருங்க, அதான் இருக்கீங்களான்னு. இல்லை அது மட்டும் இல்லை, நாங்கள் வந்து குடும்பம் குட்டின்னு ஆகிடக்கூடாது, நாங்கள் முழுக்க உங்களுக்கு சேவை செய்யணும். அதனால் நாங்கள் என்ன பிளான் பண்ணியிருக்கோம்னா, எங்கள் குடும்பங்களில் முதல் பையனுக்கு மட்டும் கல்யாணம் பண்ணி வைப்போம், மற்ற யாருக்கும் கல்யாணமே பண்ண மாட்டோம். மற்ற எல்லோரும் முழுமையாக உங்கள் சேவையில் தான் இருப்பாங்க. அப்போ என்ன ஆகும், எத்தனை தலைமுறை ஆனாலும் நம்பூதிரி குடும்பம்ன்றது 10 குடும்பம் மட்டும்தான் இருக்கும், எக்ஸ்ட்ரா குடும்பமே வராது. இந்த 10 பேர் குடும்பத்துலேயும் முதல் பையனுக்கு கல்யாணம் பண்ணி வைப்பாங்க, அது 10 மறுபடியும் 10 குடும்பம். அவங்களுக்கு பிறக்கிறதுல முதல் பையனுக்கு மட்டும் தான் கல்யாணம் பண்ணுவாங்க, மறுபடியும் 10 குடும்பம். இன்னும் 50 தலைமுறை ஆனாலும் அந்த 10 குடும்பம் மட்டும்தான் இருக்குமே தவிர வேறு எக்ஸ்ட்ரா வராது. டிமாண்டு வந்து இவங்களுக்கு எப்போவுமே இருந்துக்கிட்டு இருக்கும். சரியா, இப்படி ஒரு பிளானை பண்ணி போய் ராஜாட்ட சொல்கிறாங்க. ராஜா இதை கேட்டவுடனே பயங்கர புலங்காகிதம் அடைஞ்சிருவாள்ல, என்னடா நான் கல்யாணம் பண்ணாமல் இருந்து உங்களுக்கு சேவை செய்கிறேன்னு சொன்னால் பரவாயில்ல, என் பரம்பரையே கல்யாணம் பண்ணாமல் இருக்கும், அந்த ஒரு பையனுக்கு கல்யாணம் பண்ணுறதே எதுக்காகனா வம்சம் விருத்திக்காக தான் கல்யாணம் பண்ணுறோம், மற்றபடிலாம் கிடையாது அப்படின்னு போய் சொன்னோடனே ராஜா புலங்காகிதம் அடைஞ்சு இனிமேல் நீ என்ன சொன்னாலும் கேட்குறான். அப்போ சொல்லிட்டாங்க, ராஜா நீ வந்து இந்த நிலமையை வந்து பரசுராமர் கொடுத்தது தான், அது வந்து பார்ப்பனர்களுக்கு தான் சொந்தம், மற்ற யாருக்கும் நிலமெல்லாம் சொந்தம் கிடையாது. ஆனாலும் உங்களை வந்து பரசுராமரோட வாரிசாக நாங்கள் பார்க்குறோம், நீங்கள் உங்கள் குடும்பம்லாம் வந்து பெருமாளுக்கு அடிமை, பெருமாளுக்கு உங்கள் குடும்பமே அடிமை, நீங்கள் பெருமாளின் அடிமையாக இருந்து இந்த ஆட்சியை நீங்கள் செய்யணும் அப்படின்றாங்க. சரிங்க, அப்படி அப்படியே செய்கிறோம் அப்படின்னு. அப்போது பெருமாள் யாருக்கு கட்டுப்பட்டவர், மந்திரத்துக்கு கட்டுப்பட்டது. மந்திரம் யாருக்கு கட்டுப்பட்டது, பார்ப்பனர்களுக்கு கட்டுப்பட்டது. ஸோ இப்போ கணக்கு எப்படின்னா, நீ பெருமாளுக்கு அடிமை, பெருமாள் மந்திரத்துக்கு அடிமை, மந்திரம் எனக்கு அடிமை, அதனால் நீ எனக்கு அடிமை. இப்படி ராஜாவை கொண்டாந்துட்டாங்க. நம்ம எல்லாம் எப்படி கேள்விப்பட்டிருப்போம், உங்கள் வாரிசு யாருங்க, என்னுடைய குழந்தை என்னுடைய வாரிசு. இப்போ நீங்கள் ராஜானா, அப்போ யார் அடுத்த ராஜாவாக வரணும், என்னுடைய வாரிசு என்னுடைய உங்கள் பையன் இல்லை உங்கள் பொண்ணு தான் அடுத்த ராஜாவாக வரணும். கேரளாவில் வந்து அதை போய் மாற்றிட்டாங்க. எப்படி சொல்லிட்டாங்கன்னா, ராஜாவோட வாரிசு அவருக்கு பிறந்த பிள்ளைங்க கிடையாது, அவருக்கு உடன் பிறந்த அக்காவோ தங்கையோ அவங்களோட வாரிசு தான் அடுத்த வாரிசு. இப்போ நீங்கள் ராஜாங்க, ராணி யார், ராணியினுடைய மனைவி, அப்படி தானே லாஜிக்காக இருக்க முடியும். இங்கே ராஜா இருப்பார், ராணி வந்து அவரோட ஒய்ஃப் கிடையாது, அவரோட அக்காவோ தங்கையோ தான் ராணி. அதுக்காக அவங்க திருமண உறவுலலாம் இருக்க மாட்டாங்க. சொல்கிறது என்னென்னா, யாரோ ஒருத்தியை கல்யாணம் பண்ணி கூட்டு வந்து அவள் வந்து ரத்த சம்பந்தமே இல்லாதவ, ராயல் பிளட்டு கிடையாது அவள், அவள் எப்படி ராணியாக முடியும். ஸோ உன் பிளட்டுக்கு ஈக்குவலாக இருக்கக்கூடிய உன் தங்கையோ அக்காவோ ராணி, நீ ராஜா, இதுதான் சரியாக இருக்கும், இதுவும் லாஜிக் நல்லா இருக்கு அப்படின்னு அந்த ராஜாவும் லூஸ் மாதிரி மண்டையாட்டிட்டான். சரிங்களா, இதுக்கப்புறம் ஒன்று ஒன்று போட்டாங்க. இப்போ இந்த ராணிக்கு அவங்களுக்கு பிறந்த பையங்கள் தான் வந்து அடுத்த உரிமை தரதா? ஆமாம், அதாவது எப்படின்னா, இப்போ ராஜா இருக்காரு, அவருக்கு ஒரு தங்கை இருக்காங்க, தங்கைக்கு ஒரு பையன் பிறக்கிறான், அந்த பையன்
அடுத்த ராஜா. அந்த பெண்ணுக்கே இன்னொரு பொண்ணு பிறக்கும்ல, அது அடுத்த ராணி. அப்புறம் இந்த பையனுக்கு பிறக்கிற பையன் வந்து ராஜாவாக ஆக முடியாது, அந்த பொண்ணுக்கு பிறக்கிற பையன் தான் ராஜாவாக ஆக முடியும். இதில் இதில் நமக்கு லாஜிக்காக ஏற்படுற கேள்வி, ராணிங்கிறவ வேற ஒரு நாட்டிலிருந்து வர்றவா இல்லை வேற ஒரு பகுதியிலேருந்து வர்றவா, அவளுக்கு பிறக்கிறத எப்படி உன்னுடைய பையனாக எடுத்துக்கிட முடியும்னு சொல்லுகிற இவர்கள், வேறொரு ஆணோட தானே இந்த அக்காவுக்கோ இல்லை தங்கச்சிக்கோ குழந்தை பிறந்திருக்கும். அவங்க கேள்வி நியாயமான கேள்வி. இந்த ராணிக்கு கல்யாணம் ஆகும் இல்லைங்களா, இந்த ராணிக்கு கல்யாணம் ஆன உடனே அந்த புதுசாக கல்யாணம் பண்ணவர் இருப்பார்ல, அவரோட கணவன், அவரோட கணவன் வந்து முதலிரவில் அந்த ராணியோடு ஈடுபடக்கூடாது. எவ்வளோ நாளைக்கு அப்படின்னா இந்த ராணி கர்ப்பமாகும் வரை. அப்படின்னா கர்ப்பமே ஆக முடியாதுங்க. இந்த ராணி கர்ப்பமாகும் வரை அவர் வந்து இந்த ராணியோடு முதலிரவு கொண்டாட முடியாது. அப்போ இந்த ராணி எப்படி கர்ப்பமாகும் நியாயமான கேள்வி. அதுக்கு யாகம் வளர்க்கணும், யாகத்தை நம்பூதிரி வளர்ப்பார். அப்புறம் அந்த யாகம் வளர்த்து முடித்தவுடனே ராணி கர்ப்பமாகும் வரை அந்த நம்பூதிரி கூட தான் படுத்திருக்கணும். அப்போ தான் கடவுளின் குழந்தை கிடைக்கும். கடவுளின் குழந்தை தான் அரசனாக முடியும். சும்மா எவ்வளோ வந்தவன் போனாலும் ராஜாவாக முடியாது. இப்போ கடவுளின் குழந்தை இவர்களுடைய விந்திலெலாம் இருக்குங்கிறாங்க. ஆமாம், இவங்க மந்திரத்தை இவங்க தான் கட்டுப்படுத்துகிறாங்க. மந்திரத்தின் மூலமாக கடவுளையே கட்டுப்படுத்த முடியுது அப்படின்னா இவங்க தான் கடவுளின் குழந்தையே கொடுக்க, தேவகுமாரனை கொடுக்க முடியும். தேவகுமாரன் தான் அரசனாக முடியும். இந்த இது வந்து ஒரு இது கேட்குறதுக்கே நம்ம கேவலமாகவும் ரொம்ப வக்கரமாகவும் அதை வந்து நினச்சி பார்க்க முடியாத மோசமாகவும் இருக்க, இது எப்படி ஒரு அரசன் ஏற்றுக்கிறதுக்கு சம்மந்தம்? பக்தி வந்தால் புத்தி போகும். நீ இப்போ மகாவிஷ்ணுவுக்கே நீ அடிமை, மகாவிஷ்ணுவோட வம்சத்தில் நீ பிறந்த, ஏன்னா இப்போ ராஜாவாக இருக்கிறவனே வந்து வேறு யாரோ ஒரு நம்பூதிரிக்கு பிறந்தவன், கரெக்டுங்களா? ராணிக்கு முதல் குழந்தை பெண் குழந்தையாக பிறந்துருச்சுன்னு வச்சுக்கிங்க, மறுபடியும் அந்த ராணி ஆண் குழந்தையை பெற்றுக்கொள்ளும் வரை அந்த நம்பூதிரி கூட தான் இருக்கணும். ஒரு ஆண் குழந்தை பிறந்தாச்சுன்னா அதுக்கப்புறம் ஹஸ்பண்ட் எப்போ வேணாலும் இருந்துக்கலாம். அது மட்டும் இல்லை, இந்த நம்பூதிரி எப்போது வந்தாலும் இந்த ராணி சரின்னு சொல்லணும். உடல் உறவுக்கு மாட்டேன்னு சொல்ல முடியாது, ஏன்னா அந்த முதல் பந்தமே அப்படி பந்தம் ஆகியாச்சு. இது வந்து நம்பூதிரியின் மனைவி, அவரால் டெய்லி வச்சு மெயின்டைன் பண்ண முடியாதுன்றதுனால இன்னொரு கணவன்ட்ட கொடுத்து நீங்கள் அவங்களுக்கு வேண்டிய சாப்பாடு மட்டும் பிரச்சனைக்கு மிக்சர் போட்டு வச்சுருக்கேன்னு சொன்னாங்களே, கிட்டத்தட்ட அதே மாதிரி தான். அந்த அதே தான் பிரச்சனை. இது அதாவது அந்த கேரளாவில் பார்த்திங்கன்னா நாயர்கள் முதல்ல நம்பூதிரி, ரெண்டாவது வந்து அம்பலவாசிம்பாங்க. அம்பலவாசினா கோயில் பணியாளர்கள், அவர்கள் வந்து சாதாரண பார்ப்பனர்கள். நம்ம ஊரில் இருக்க பார்ப்பனர்கள்ன்றது தான் அவங்க வந்து அம்பலவாசின்னு சொல்லுவாங்க. அவங்க வந்து கோயிலை சுத்தப்படுத்துகிற பணிகள், சமையல் பண்ணுற வேலைகள் இதெல்லாம் அவங்க பண்ணுவாங்க. அடுத்தால் பார்த்திங்கன்னா தம்பிரான் குடும்பம்வாங்க. தம்பிரான் குடும்பம்ன்றது தான் ராஜா. அடுத்தால் பார்த்திங்கன்னா நாயர். தம்பிரான்ங்கிறவங்க வந்து தம்பிரான் அப்படின்னு ஒரு பிரிவு, அது அந்த தம்பிரான்ற பிரிவை சேர்ந்தவங்களாம் அரச குடும்பத்தை சேர்ந்தவர்கள். நாலாவது நாயர்கள். இப்போ என்ன பண்ணுறாங்க, இந்த ராஜா குடும்பத்தையே கோலியை முடிச்சிட்டாங்க. அடுத்தால் என்ன பண்ணுறாங்க, ராஜாட்ட வந்து கேட்குறாங்க, இங்கே பாருங்கள் எங்கள் குடும்பத்தில் நாங்கள்லாம் கல்யாணமே பண்ணாமல் உங்களுக்கு சேவைக்கே இருக்கோம், ஆனால் நாயர்கள் அது மாதிரி இருக்காங்களான்னு உங்களுக்கு எப்படி தெரியும்? அவர்கள் போர் வீரர்கள், ராஜாவோட போர் வீரர்கள், படை தளபதி இவங்கெல்லாம் தான் நாயர்கள்னு சொல்கிறது. நாயர்கள்ன்றது பொது பேர், அதுக்குள்ளே வந்து பல சாதிகள் இருக்குது. மேனன், நம்பியார், நாயர்னு ஒரு சாதி இருக்குது. நான் தான் இது எல்லாத்துக்கும் சேர்த்து பொதுவான பேர் வந்து நாயர்னு சொல்கிறது. அந்த குடும்பத்தை சேர்ந்தவங்களாம் எப்படி உங்களுக்கு இதாக இருக்காங்களான்னு நம்ம எப்படி தெரிஞ்சுக்கிறது? இல்லை நல்ல தானே சண்டை போட்டுக்கிட்டு இருக்கான் இப்போ போகணும், இப்போதைக்கு போகிற ஒன்றும் வரல, வந்தால் சண்டை போடுவாங்க என்ன இது கேள்வி? இப்போ நாங்கள்லாம் இவ்வளோ தியாகம் பண்ணியிருக்கோமே, அவங்க அதுமாரி எதாவது பண்ணாங்களான்னு, சரி என்ன பண்ண சொல்லலாம், அவங்களையும் குடும்பத்தில் ஒருத்தனை மட்டும் கல்யாணம் பண்ண சொல்லுவோமா அப்படின்னு லூஸ் மாதிரி பேசுகிற, ஒருத்தன் மட்டும் கல்யாணம் பண்ணனா ஒரு பிள்ளை தான் பிறக்கும், சண்டையில் அவன் செத்து போயிட்டானா அடுத்தல வாரிசே இல்லாமல் போயிடுவாங்க. அப்போ என்ன பண்ணலாம்? இந்த சண்டைக்கு போகிற இவங்களுக்கு வந்து மனசுக்குள்ளே ஒரு பதட்டம் இருக்கும். இப்போ நம்ம சண்டையில் செத்துட்டோம்னா நம்ம குடும்பம் என்னாச்சு, நம்ம பொண்டாட்டி பிள்ளையெல்லாம் விட்டுட்டு வந்திருக்கோமே அப்படின்னு ஒரு பயம் இருக்கும். லேசாக தோக்கிற மாதிரி தான் கூட ஓடி போயிடுவான். அப்படி ஓடி போகாமல் இருக்கணும்னா அவனுக்கு குடும்பத்துக்கு நீங்கள் பாதுகாப்பு கொடுக்கணும். ரொம்ப நல்ல மனசு. அப்போ என்ன செய்யலாம்? நாயர்களுக்கு என்ன பண்ணுங்கள், ஒரு 50 ஏக்கர் நிலம், அந்த நிலத்துக்குள்ளேயே ஒரு 1 ஏக்கர் சைஸில் ஒரு பெரிய வீடு, வீட்டுக்குள்ளேயே குளம், அது எதுன்னு நல்ல ஒரு மாளிகை மாதிரி ஒன்று கட்டி ஒரு 50 ஏக்கர் 100 ஏக்கர் அந்த மாதிரி நிலத்தை கொடுத்து அந்த வீடு நிலம் எல்லாத்தையும் அந்த நாயரோட பொண்டாட்டி பேரில் எழுதி வச்சுருங்க.
அப்போ இவன் சண்டைக்கு போனாலும் நம்ம பொண்டாட்டி வீடு வாசல்லாம் இருக்குப்பா, ஒன்றும் பிரச்சனை இல்லைன்னு துணிஞ்சு சண்டை போடுவான். சூப்பர் ஐடியாப்பா, செம்மையாக ஐடியா கொடுத்த, அப்படியே பண்ணிடலான்னு அப்படியே பண்ணிடுங்க. ஆனால் அதில் இன்னொன்று இருக்குங்க, என்ன என்னன்னு இப்போ எங்கள் குடும்பத்தில் பார்த்தீங்கன்னா 5 ஆம்பளை பசங்க, அதில் ஒருத்தந்தான் கல்யாணம் பண்ணிக்கலாம், மிச்சம் 4 பேர் இல்லற வாழ்க்கையே இல்லாமல் இருக்கான் பாவம். ஆமாம், அதுக்கு என்ன பண்ண, ஏதாவது ஒரு ப்ராஸ்டியூஷன் கிளப்பு மாதிரி அரசாங்கத்துலேருந்து ஆரம்பிச்சிருவோமா அப்படின்னு தான் ராஜா கேட்டிருக்கணும். அதெல்லாம் கேட்கலன்னு வைங்களேன். அப்போ என்ன பண்ணலான்னு, நம்பூதிரி சம்பந்தம்னு ஒன்று உருவாக்குவோம். ஆனால் அது என்ன நம்பூதிரி சம்பந்தம்? ஒன்றும் இல்லை, இப்போ இந்த திருமணம் ஆகாத இளைஞ எங்கள் நம்பூதிரி ஆண்கள் இருக்காங்கல்ல, அவங்கள வந்து அவங்க வந்து இந்த நாயர் பெண்கள், ஒரு நாயர் ஆணை திருமணம் பண்ணிப்பான், ஒருவேளை அவன் செத்துட்டான்னா அவர்களுக்கு குடும்ப சொத்தெல்லாம் இருக்கும், குடும்ப வாழ்க்கைக்கு என்ன பண்ணுவாங்க, இல்லற வாழ்க்கை இல்லாமல் போயிடும்ல. அதனால் என்ன பண்ணுங்கள், நம்ம நம்பூதிரி ஆண்கள் யாராவது போய் ஒரு புடவையை கொடுத்தாங்கன்னா அந்த பெண்ணோடு இவருக்கு நம்பூதிரி சம்பந்தம் இருக்குது, இவரும் அந்த பெண்ணை தன் மனைவியாக பயன்படுத்திக்கலாம். ஆனால் பிறக்கிற குழந்தைக்கு இவர் அப்பா எல்லாம் கிடையாது, அது நாயர் குடும்பத்து குழந்தையாகவே வளரட்டும். ஏன்னா இவருக்கே சொத்தும் கிடையாது, ஒன்றும் கிடையாது, இவர் கல்யாணமும் கிடையாது. அப்போ என்ன பண்ணுறது, அதனால அப்படியே வச்சுக்கலாம். ஆனால் இது இதில் இன்னொரு வசதி வேறு இருக்குது பாருங்க, என்ன அப்படின்னா, இப்போ இந்த ஒரு நாயர் பெண்ணோடு அந்த நாயரின் கணவன், அந்த நாயர் கணவனும் குடும்பம் நடத்திக்கிட்டு இருப்பான், இந்த நம்பூதிரியும் குடும்பம் நடத்துவார். காலையில் இவர் வந்துட்டு போயிருப்பார், சாயங்காலம் அவர் வருவார், இல்லைன்னா காலையில் இன்னொருத்தர் வந்துட்டு போயிருப்பார், மத்தியானம் வேற ஒருத்தர் வருவார். இப்படியே இருக்கும்போது பிறந்த குழந்தை யாருக்கு பிறந்துன்னே அந்த அம்மாக்கே தெரியாது. அப்படி இருக்கும்போது அந்த அப்பாவுக்கு அந்த குழந்தை மேலே பெரிய பாசம்லாம் வராது. ஸோ சண்டையில் வந்து தைரியமாக சண்டை போடுவான். இப்படி ராஜாவுக்கு சொன்னோடனே ராஜாவும் முட்டாள்தனமாக அந்த வேலையை சரின்னு சொல்லி செஞ்சிட்டான். செய்து ஒரு கட்டத்தில் வந்து ஒரு இடத்துல என்ன சொல்கிறாங்கன்னா, ஒரு நாயர் பெண் வந்து 73 நம்பூதிரிகளோட குடும்பம் நடத்தியிருப்பேன். 73 ஆண்களோடு. நீங்கள் சொன்ன மாதிரி ப்ராஸ்டியூஷன் கிளப்பு வச்சுருந்தா கூட இந்த மாதிரி கேடு நடந்திருக்காது போல இருக்க. இது வந்து இதுதான் என்ன சொல்கிறதுன்னா, அந்த பார்ப்பனர்களின் வக்கரம். இந்த பார்ப்பனர்களின் வக்கரத்தோட இன்னொரு எல்லை எங்கன்னு பார்க்கலான்னா, நீங்கள் ஆர்கனைசர்னு ஒரு பத்திரிக்கை கேள்விப்பட்டிருப்பீங்க, இந்து மகாசபாவோட பத்திரிக்கையாக வந்தது, இப்போது ஆர்எஸ்எஸோட விங்காக இருக்குது. அதை இந்து மகாசபையை உருவாக்கிய கோல்வால்கர் இருக்கார் பார்த்தீங்களா, 1800களில் அந்த ஆர்கனைசர் பத்திரிகையில் ஒரு ஆர்டிகல் எழுதியிருக்கார். இப்போ நான் சொல்கிறதெல்லாம் வந்து உங்கள் நேயர்கள் வந்து இவன் ஏதோ கருப்பு சட்டையை போட்டுக்கிட்டு இவன் காண்டில் ஏதோ பார்ப்பனர்கள் மீது இருக்கக்கூடிய கடுப்பில் இவன் எதையோ அடிச்சு விட்றான் அப்படின்னு நினைக்கலாம். இது எல்லாமே உண்மை அப்படின்றதுக்கு எங்கே இருந்து நம்ம சான்று எடுக்கலாம்னா, வேறு எங்கேயுமே தேட வேணாம். ஆர்கனைசர் இந்து மகாசபாவோட பத்திரிகை, கோல்வால்கர் இந்து மகாசபையை தோற்றுவித்தவர், அவர் அந்த பத்திரிகையில் எழுதியிருக்கிறார் கட்டுரை. என்ன சொல்கிறாருன்னா, ஐரோப்பியர்கள் வந்து எல்லா விதத்திலும் விஞ்ஞானபூர்வமாக சிந்திப்பவர்கள், அட்வான்ஸாக யோசிப்பவர்கள் அப்படின்லாம் முட்டாள்தனமாக உலர்கிறார்கள். அவர்களெல்லாம் இப்போது தான் ஆடு மாடு போன்ற மிருகங்களில் கலப்பினத்தை உருவாக்க முடியுமா என்று முயற்சி செய்து கொண்டு இருக்கிறார்கள். நமது முன்னோர்களாகிய பிராமணர்கள் 100 ஆண்டுகளுக்கு முன்பாகவே மனிதர்களில் இப்படி கலப்பினத்தை உருவாக்குவதற்கான ஆராய்ச்சிகளில் ஈடுபட்டிருக்கிறார்கள் அப்படின்னு அவரே எழுதியிருக்கிறார். அப்போ இது இன்னும் இதை அதை விட இது எவ்வளோ பெரிய வக்கரம் பாருங்க. அதாவது அந்த பெண்கள் மீது திணிக்கப்பட்ட அடக்குமுறைங்க அது. அதாவது இப்போது ஒன்றும் இல்லை, ஒரு பொண்ணு வந்து 40 இருக்கும், ஒரு நாயர் பெண்மணி 40 நிறைய, இது இதை கற்பனை பண்ணி பார்த்தீங்கன்னா தான் புரியும். இது ஏதோ ஒன்றுன்னு நினைக்கூட, ஒரு 40 நாயர் பெண்மணி இருக்காங்க, ஒரு 18 நம்பூதிரி இருக்கான், அவன் போய் ஒரு புடவையை கொடுத்தான்னா அன்னையிலேருந்து அந்த அம்மா அந்த பையன் கூட படுத்தாகணும். ஒரு 16 பொண்ணாக இருக்கும், ஒரு 65 நம்பூதிரி வந்து புடவை கொடுத்தாருனாலும் அந்த 15 பொண்ணு அந்த ஆள் கூட படுத்தாகணும். விருப்பம் இல்லை, விருப்பம்லாம் கிடையாது, அவங்க செலெக்ஷனுங்க, அவங்க செலக்ட் பண்ணுறாங்க, அவங்களுடைய செலெக்ஷன். நம்பூதிரி செலக்ட் பண்ணுறாரு உங்களை. நீங்கள் லாயத்தில் கட்டியிருக்கிற ஆடு இல்லை மாடு மாதிரி தான் நீங்கள், உங்களுக்கு எங்கே சாய்ஸு. நம்பூதிரி வந்து உங்களை செலக்ட் பண்ணுறாரு, புடவையை கொடுத்து செலக்ட் பண்ணுறாரு. மற்ற 5 வந்து புடவை கொடுத்தாலும் 5 இருக்கணும். அதான் சொன்ன அந்த 70 பேர் வந்து அவ்வளோ பேர் அந்த பெண்மணி பார்க்க அவ்வளோ அழகாக இருந்திருக்காங்க போல இருக்கு, வரவ போறவங்களாம் வந்து புடவையை கொடுத்துருக்காங்க. இது வந்து அரச குடும்பத்தையும் புடவையை கொடுப்பாங்க, அரசனும் கூட இதை அனுமதிக்கணும்.
வேற அவர் சூஸ் பண்ணிட்டாருங்க, அவர் சாய்ஸ், அவர் அவர் சூஸ் பண்ணதே பெரிய உங்களுக்கு பாக்கியம். இதில் என்ன அனுமதிக்கிறது? இதோட கொடுமை எங்கே வருதுன்னா, ஒரு ஆங்கிலேய அதிகாரி அவர் தன்னோட டைரி குறிப்பில் எழுதியிருக்கிறார். அப்போ வந்து மெட்ராஸில் வந்து நீங்கள் அந்த கிழக்கிந்திய கம்பெனி காலத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு துணி வந்து ரொம்ப ஃபேமஸ், இன்றைக்கும் அமெரிக்காவில் ஃபேமஸ், அது மெட்ராஸ் செக்ஸுன்னு பேர். கருப்பு, சிவப்பு, வெள்ளை இந்த மூன்று நிறமும் கலந்து வர்ற மாதிரி கட்டகட்டமாக போட்ட துணி அது. அது வந்து மெட்ராஸ் செக்ஸுன்னு சொல்லுவாங்க. அந்த மெட்ராஸ் செக்ஸ் துணியை இவங்க தயாரித்த உடனே என்ன பண்ணியிருக்கிறாரு, அந்த கேரளாவுக்கு ஒரு கவர்னர், ஒரு பாதுகாவலர் கவர்னர் மாதிரி கிழக்கிந்திய கம்பெனியில் இருந்து ஒருத்தர் இருப்பார். அவர் என்ன பண்ணியிருக்காரு, அந்த துணியை எடுத்துகிட்டு போயிருக்காரு ராஜாவை பார்ப்போம் அப்படின்னு. ராஜா எங்கேயோ வெளியே போயிருந்திருக்காரு போல். ராணியை பார்த்துட்டு பிரிட்டிஷ்காரன் என்ன சொல்ல முடியும், வாங்கோ 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 உட்காருங்கோ அப்படின்லாம் பேசியிருக்காங்க. இவர் உடனே அந்த துணியை கொடுத்து, இதை பாருங்கள் நாங்கள் பண்ண புது துணியை. அந்த ராணி அலறி அடிச்சுட்டு, ஐயோ நான் வாங்கக்கூடாதுங்க அப்படின்னு, ஏன்னா துணியை வாங்கிட்டா சம்மந்தமாயிடும். ஏங்க அப்படின்னா, இல்லைங்க எங்கள் ஊர் ட்ரெடிஷன் படி நாங்கள் துணி வாங்கக்கூடாது, வாங்கினா நான் வந்து இது மாதிரி உங்கள் கூட இருக்கணும்னு. ஐயோ அதெல்லாம் தெரிஞ்சு ஏன் பொண்டாட்டி என்னை வெட்டிடுவா, நம்ம என்ன நினச்சிட்ருக்கோம் வெள்ளக்காரெல்லாம் வந்து செக்ஸில் தறிக்கட்டு அலைபவர்கள், அவங்க அப்படிலாம் கிடையாது. அவன் வந்து குடும்பமாக இருப்பான், லிவிங் டுகெதராக இருந்தால் கூட, லிவிங் டுகெதரில் கூட இன்னொரு ஆள் கூட போய் சீட் பண்ண மாட்டாங்க. அந்த கான்செப்டே இங்கே நம்ம ஆளுங்களுக்கு புரியறதில்ல. கல்யாணம்லாம் பண்ண மாட்டாங்க, லிவிங் டுகெதரில் இருப்பாங்க. ஆனால் லிவிங் டுகெதரில் கூட கல்யாணத்தை விட இன்னும் புனிதமாக பார்ப்பான். எத்திக்ஸ் உண்டு, எத்திக்ஸ் உண்டு. ஒருத்தர் ரெண்டு பேர் லிவிங் டுகெதரில் இருக்கும்போது இன்னொருத்தங்க கூட போயிட்டாங்க அப்படின்னு, இன்னொருத்தங்க கூடவோ இன்னொருத்தி கூடவோ போயிட்டாங்க அப்படின்னா, முதல் வேலையாக வந்து சொல்கிறாங்க, சாரி நான் இது மாதிரி அங்கே போயிட்டேன், அதனால் என்ன இனிமேல் நம்ம பிரிஞ்சிடலாம் அப்படின்னு பிரிஞ்சிடுவாங்க. அங்கே அங்கே வந்து இந்த கள்ள தொடர்புன்றதே அங்கே கிடையாது. பிடிக்கலன்னா பிரிஞ்சிடுவாங்க, அவ்வளோதான். இல்லை வேறு இடத்துல இன்ட்ரெஸ்ட் வந்துருச்சுனாலும் பிரிஞ்சிடுவாங்க, மேட்டர் முடிஞ்சது, தொல்லை இல்லாமல் போச்சு. இல்லை ஆனால் அந்த ராணி வந்து அலறிச்சான், ஐயா அப்படிலாம் இல்லைம்மா, வேணா உன் வேலைக்காரியை கூப்பிடு, அவள்கிட்ட கொடுக்குறேன், அவள் மூலமாக வாங்கிக்கணும். ஐயோ நானும் வாங்க மாட்டேங்க, எந்த பொம்பளையும் வாங்குறதுக்கு பயப்படுறாங்க, ஐயோ நானும் வாங்கக்கூடாது. ஏன்னா அதை வந்து அவங்க மனசில் அப்படி ஊறி போச்சு, இதை வாங்கினா நம்ம அந்த வேலையை செஞ்சாகணுமே. வெள்ளக்காரனாவது நம்ம சொல்கிறத கேட்குறான், நம்புதிரி கேட்கவும் மாட்டான், என்னத்தான் வாங்க மாட்டியா அட்டி வாங்க அப்படின்னு புடி அப்படின்னு கொடுத்துட்டு போயிடுவான். வெள்ளக்காரன் டீசெண்டாக என்ன பிரச்சனை என்னது கேட்பான். ஸோ கடைசியாக அவர் வெயிட் பண்ணி ராஜாவை பார்த்து தான் கொடுத்துட்டு வந்தேன், இது என்ன ட்ரெடிஷனே எனக்கு புரியல கேரளாவில்னு அவர் அவர் குறிப்பில் எழுதி வச்சிருக்கிறார். இப்போ பஞ்ச் ஆஃப் தாட்ஸ்னு சொல்லி சிந்தனை கொத்து, அதாவது இந்து சமூகம் எவ்வளோ சிறந்தது, அது எந்த திசையை நோக்கி போகணும்னு சொல்லி இந்து தர்மத்துக்கான ஒரு வரையறையை வகுத்த மிகப்பெரிய ஆசான்னு சொல்லக்கூடிய கோல்வால்கர் இதை புகழ்ந்து ஓதுகிறார். அப்படின்னா இந்த சனாதன தர்மத்தின் கேடுகட்ட நிலை எவ்வளவு அப்படிங்கிறத நம்மளால் ஓரளவுக்கு புரிஞ்சிக்க முடியுது. இப்போ இவர்கள் வந்து அகமண முறையை தான், அதாவது பிளட்டு எங்கேயும் மாறிடக்கூடாது, ஒரே குடும்பத்துக்குள்ளே இருக்கணும் அப்படிங்கிறதுக்காகவே மீண்டும் மீண்டும் ஒரே சாதிக்குள் கட்டிக்கொள்கிற அந்த முறையும் சிறந்த முறைன்னு சொல்கிறாங்க. இப்படி ஒரு பலபற்றையாக வாழ்ந்ததையும் ஒரு சிறந்த முறைன்னு சொல்கிறாங்க, இது என்ன அடிப்படையில் தோணுது? ஒன்றும் இல்லை, இது நம்ம இவர் சொல்கிறது தாங்க, அம்பேத்கர் சொல்கிறது தான், பிரதிலோபம் அனுலோமம்னு சொல்கிறது. இது அனுலோமம், பார்ப்பனர் அவர்களுக்கு கீழே இருக்கக்கூடிய பெண்களோட உறவு கொண்டால் தப்பு கிடையாது, அவங்க மனுநீதியிலே அப்படி தானே எழுதி வச்சிருக்கு. பிரதிலோபம் தான் கூடாது, கீழே இருக்கக்கூடிய ஆண்மகன் மேலே இருக்க பெண்களோடு படுத்துடக்கூடாது, அதுதான் பிரச்சனை. இதை பற்றின இந்த நம்பூதிரிகள்லேயே இந்த பிரதிலோமம் நடந்தால் என்ன நடக்கும்ன்றதை பற்றி இன்னொரு செய்தி இருக்குது, அதை நம்ம இன்னொரு சந்தர்ப்பத்தில் பேசுவோம். அது அது இதை விட ரொம்ப கொடூரமான ஒரு செய்தி அது, அது அந்தர் ஜனம்னு ஒரு விஷயம் இருக்குது, அதை பற்றி நம்ம அடுத்த எபிசோடில் வேணால் பேசுவோம். இதில் இந்த கொடுமைகளில் நீங்கள் பார்க்க வேண்டியது என்னென்னா, இதை வந்து நம்பூதிரி சம்பந்தம், இது பேர் நம்பூதிரி சம்பந்தம்னு பேர். இதில் இன்னொரு கொடுமை என்னென்னா, இதை வந்து அந்த நாயர் இனத்தை சேர்ந்தவர்களே பெருமையாக நினச்சிக்கிட்டு இருந்தாங்க, பெருமையாக நினச்சிக்கிட்டு நாங்கள் வந்து பெண்களுக்கு சொத்து கொடுத்துட்டோம் அந்த காலத்துலேயே. இதை தான் மருமக்கதாயம்னு சொல்கிறது, மருமக்கள் தான் வந்து அடுத்த வாரிசு. அப்பா அம்மா இருப்பாங்க, அவங்களோட அடுத்த வாரிசுனா அவங்களோட மருமக்கள் தான் வாரிசு, அவங்க பிள்ளைங்க கிடையாது. அவங்க பிள்ளைங்க யாருக்கு வாரிசுனா, அவங்க வேற ஒருத்தங்களோட மருமக்களாக இருப்பாங்கல்ல அவங்களுக்கு தான் வாரிசு அப்படின்னு ஒரு கன்றாவியான குழப்படியான ஒரு கான்செப்டை சொல்லிவிட்டு, பார்ப்பனர்களின் காம வன்மமான அந்த பர்வர்டட்
சிந்தனைகளின் வெளிப்பாடு தான் இந்த இவங்க சொல்லக்கூடிய இந்து சந்து அந்த இந்து ராஜ்யம்னா இப்படி தான் இருக்கும் கடைசியாக. இதை நோக்கி தான் அவங்க நம்மளை நகர்த்துறாங்க அப்படின்றது இன்னும் புரியாமல் நிறைய மக்கள் வந்து இந்துக்களை ஒன்று சேருங்கள், சந்து புனையில் சந்திப்போம் வாருங்கள் அப்படின்லாம் உளறி தெரிகிறாங்க. இது வந்து நான் அதாவது சொத்து கொடுத்துட்டோம் சொத்து கொடுத்துட்டோன்றாங்க. அந்த சொத்து கொடுத்ததுக்கு பின்னாடி என்ன நடக்குது? அந்த அம்மாவை ஒரு மேடமாக உட்கார வச்சுருந்துருக்காங்க. ஆங்கிலத்தில் மேடம்ன்ற வார்த்தைக்கு ரெண்டு விஷயம் இருக்குது. மரியாதையாக சொல்கிறதையும் மேடம்னு சொல்லுவாங்க. ஒரு பிராத்தலை நடத்தக்கூடிய பெண்மணியும் மேடம்னு தான் சொல்லுவாங்க. இந்த பெண்மணியை அந்த தரவாடு வீட்டுக்கு மேடமாக்கி வச்சுருக்கிறாங்க. அதாவது முதல் பெண்ணுக்கு மட்டும்தான் அந்த சொத்து. அதை மெயின்டைன் பண்ணுற வேலை அந்த அவரோட கணவருக்கு. இந்த விவசாயம் வசூல் பண்ணுறது, போக்குவரத்து, இந்த வேலையெல்லாம் பண்ணி அதுக்கு தேவையான பணத்தெல்லாம் வீட்டுக்கு கொண்டு வந்து சேர்க்க வேண்டியது அந்த முதல் பெண்மணியோட கணவருக்கு. அதுக்கப்புறம் அந்த அம்மாவுக்கு பிறக்கக்கூடிய முதல் பெண்ணுக்கு தான் அந்த வீடு சொந்தம். மற்றவங்களாம் குடியிருக்கலாம், மற்ற பெண்கள் கிடையாது. மற்றவங்களாம் குடியிருக்கலாம், வரப்போகிற நாயர் நம்பூதிரிகளுக்கு சேவை செய்யலாம், சாப்பிடலாம். நீங்கள் வருஷம் 16 ஒரு படம் பார்த்துருப்பீங்க, அதில் குஷ்புவோட தாத்தா வீடுன்னு ஒரு வீடை காமிச்சிருப்பாங்க. அது இது போன்ற ஒரு தரவாடு வீடு தான். பார்த்தீங்கன்னா பெரிய பங்களா மாதிரி இருக்கும், பல அறைகள் கொண்டதாக இருக்கும். ஒரு ஒரு சில தரவாடுலாம் 100 அறைகள் கொண்ட வீடுகள்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. அது மாதிரி இப்போ பல வீடுகள் அறைகள் இருக்கும். இது அந்த தரவாடு என்பதே எதற்காக உருவாக்கப்பட்டிருக்குன்னா, நம்பூதிரிகளின் காம இச்சை தீர்க்கும் இடமாக இருந்திருக்கு. இந்த நம்பூதிரி உள்ளே வந்திருக்காருன்னா நாயர் உள்ளே போகக்கூடாது, அவர் வெளியே வெயிட் பண்ணணும். ஓஹோ, அவர் போனதுக்கப்புறம் தான் இவர் உள்ளே போகலாம். அதாவது புருஷனே வெளியில் வெயிட் பண்ணி காவல் காத்து நிற்கணும், இவங்க உள்ள எல்லாத்தையும் முடிச்சுட்டு வெளியில் வருவாங்க. அவரு வந்து அதுக்கு அவர் குளிக்கிறது தான் உள்ளே குளத்துக்கு குளமும் கட்டி வச்சிருக்காது. ஏன்னா தொட்டதுல இவருக்கு தீட்டாயிரும்ல. ஓ, தன்னோட கீழ் சாதியை சேர்ந்த பெண்ணை தொட்டுட்டாரு, தீட்டாயிடும்ல, அப்போ குளிக்கணும். அதுக்காக உள்ள குளமும் கட்டி வச்சிருக்காரு. உள்ள குளத்திலே குளிச்சுட்டு அவர் வெளியே வந்துடுவார். அவர் வந்ததுக்கப்புறம் தான் இவர் உள்ளே போகலாம். இப்போ இதில் ஒரு மிக சிக்கலான ஒன்று, இப்போ இவர்களுக்கு அந்த தகப்பன்களுக்கு, அதாவது நாயர் தகப்பன்களுக்கு இது தகப்பன் உறவு இல்லை, அவர்களுக்கு வந்து அந்த உணர்ச்சி இல்லாமல் இருக்குது அப்படின்னு சொல்லலாம். ஆனால் இவங்க ரெகுலராக பண்ணிட்டு போகிறவங்க இவர்களுக்கும் தகப்பன் உணர்ச்சியே இல்லாமல் இருக்கு. தெரியாது, இல்லை நமக்கு தான் பிறந்ததே இல்லையான்னு. இல்லை, ரெகுலராக ஒரு பொண்ணோட இருக்கிறாரு. இல்லைங்க, அப்படி இருக்கிற ஒரு பெண் கூட இப்போ சில வீடுகளில் வந்து முகசாயல் ஒரே மாதிரி இருக்குன்னு சொல்லி அந்த மாதிரி வேணால் சொல்லலாம். முகசாயலை வச்சு அப்படி இருந்தால் வேணா, ஒரு நாள் ரெண்டு நாள் இல்லை, பல நாள் பழக்கத்தின் காரணமா இவன் ஏன் பையங்கிற அளவுக்கு அந்த முகஜாயல் இருக்கும். இருக்கும், இருந்தாலும் அவர்கள் வந்து அதை வந்து கீழ் சாதி ஆனதை தான் பார்க்குறாங்க. தன்னுடைய மகனை அவங்க பார்க்கறது இல்லை, சொல்றதே அதானே சொல்றாங்க. அது நாயரோட பொண்ணு மகள், அந்த நாயர் பெண்மணியோட குழந்தை. இன்னொரு செய்தி இருக்கு. நீங்கள் கேரளாவில் உள்ளவர்கள் பேர் வைப்பதற்கும் நம்ம பேர் வைக்கிறதுக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் பார்த்துருப்பீங்க. இப்போ என்னோடய பேர் எடுத்திங்கன்னா கிருஷ்ணவேல் டிஎஸ்னு இருக்கு. கிருஷ்ணவேல் என்னோடய பேர், டீனா திருநெல்வேலி, எஸ்னா சங்கரன் எங்கள் அப்பாவோட பேர். சாதி பேர் நம்ம போடுறதில்லை, சரியா? இப்போ இது மாதிரி தான் எல்லோரும் போடுவாங்க. போடும்போது இனிஷியல்னு ஒன்று வச்சுருப்பாங்க, அது தந்தையாரோட பேராக இருக்கும். கேரளாவில் பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா யாருக்குமே இனிஷியல் இருக்காது. எப்படி இருக்குன்னா, வாசுதேவ் மேனன் குஞ்சப்பரம்பில், இதுதான் அவங்க பேர், முழு பேராக இருக்கும். வாசுதேவ் அப்படின்றது அவரோட பேர், மேனன் அவங்க சாதி பேர், குஞ்சப்பரம்பில் அவங்க வீட்டு பேர். அப்பா பேர் வராது, ஏன்னா அப்பா பேர் தெரியாது, அதனால் வீட்டு பேரை வச்சுக்கிறாங்க அடையாளம். இந்த வீட்டை சேர்ந்த பையன், இந்த வீட்டை சேர்ந்த பொண்ணு. இப்போ பார்வதி நாயர்னா பார்வதி நாயர் தட்டு பரம்பில் அப்படின்னு அவங்க வீட்டு பேராக இருக்கும், அப்பா பேரே வராது. இந்தியாவில் இனிஷியலில் அப்பா பேரே போடாத ஒரே ஒரு மாநிலம் வந்து கேரளா தான். இப்போவெல்லாம் போட ஆரம்பிக்கிறாங்கன்னு வைங்களேன். இது வந்து நான் கற்பனையாக சொல்கிறேன்னு கூட, இந்த கோல்வால்கர் சொன்னதை கூட விட்டுருங்க. இதையும் தாண்டி இது எப்போ வர இருந்ததுன்றதை நீங்கள் பார்க்கணும். அதுதான் முக்கியமான செய்தி. இது வந்து ஒரு 200 வருஷத்துக்கு இப்போ நம்ம கமெண்ட்லேயே வருவாங்க, ஆமாம் இதெல்லாம் பேச வேண்டாம் பாரு, கருப்பு சட்டையை போட்டுக்கிட்டு இதெல்லாம் எந்த காலத்துலேயே இருந்ததெல்லாம் வந்து இப்போ வந்து இப்போ எதுக்குடா பேசுகிறீங்க அப்படின்னு ஒரு குரூப் வந்து கமெண்ட் போடுவாங்க பாருங்கள். அதற்காகத்தான் நம்ம சொல்ல, இது எப்போ வரை இருந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1973 வரை இருந்திருக்கு. 1970 நான் பிறந்துட்டேன், கடந்த 50 வருஷத்துக்கு முன்னாடி வரையில் இருந்திருக்கு. எக்ஸாக்டாக 50 வருஷம் முன்னாடி வரை இருந்திருக்கு. அதைத்தான், அதை வச்சு தான் நம்ம அடையாளம் சொல்கிறோம், 73 வரை இருந்ததுன்னு. இது 1973 ஆக்ட் ஆஃப் ஜாயின்ட் ஃபேமிலி சிஸ்டம் அப்படின்னு இருக்குது, ஒரு சட்டமே இருக்குது. நீங்கள் வந்து நண்பர்கள் உங்கள் வியூவர்ஸ் வந்து இந்த வீடியோவை அப்படியே மினிமைஸ் பண்ணிவிட்டு டக்குன்னு கூகுளை ஓப்பன் பண்ணி 1973 ஜாயின்ட் ஃபேமிலி ஆக்ட் கேரளான்னு போட்டு பார்க்க சொல்லுங்கள். உடனே அந்த சட்டத்தோட டீட்டெயில் வந்துடும்.
இதையும் போராட்டி இந்த சட்டத்தை கொண்டு வந்தது யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா நாயர்கள் இல்லை, நம்பூதிரிகள். ஏன்னா அந்த மிச்சம் இருக்கிற கல்யாணமாவாத நம்பூதிரி இருக்கான் பார்த்தீங்களா, அவங்கெல்லாம் சேர்ந்து ஒரு அமைப்பை உருவாக்கி யங் நம்பூதிரிஸ் அப்படின்ற பேரில் ஒரு அமைப்பை உருவாக்கி எங்கள் நம்பூதிரியெல்லாம் எங்களுக்கு சொத்து கொடுக்காம ஏமாத்துறான், அதனால் இந்த சட்டத்தை போட்டு இதை போல காலி பண்ணி எங்களுக்கும் சமமாக சொத்து வரணும்னு சொல்லுங்கள். அண்ணன் மட்டும் சொத்து வச்சுருக்கான், மிச்சம் நாலு பேருக்குமே சொத்து இல்லை, எங்களை எங்கள் அண்ணன் பூரா ஏமாத்துறாங்க. இந்த நம்பூதிரி சம்பந்தம்ன்ற ஒரு கான்செப்ட் இருக்க போயும் இந்த தரவாடுன்ற கான்செப்ட் இருக்க போய் தான் எங்களுக்கு சொத்து வரமாட்டேங்குது அப்படின்னு நாயர்கள் நம்பூதிரிகள் போய் போராட்டம்லாம் பண்ணி அதுக்கப்புறம் தான் சரின்னு 1973 இந்த ஜாயின்ட் ஃபேமிலி சிஸ்டம், இதுக்கு பேர் வச்சுருக்கான் பாருங்கள் இங்கிலீஷில் ஜாயின்ட் ஃபேமிலி சிஸ்டம். ஜாயின்ட் ஃபேமிலி சிஸ்டம்னா அப்பா அண்ணன் தம்பி எல்லாரும் ஒரே இடத்துல வாழ்கிறது ஜாயின்ட் ஃபேமிலி. இது ஜாயின்ட் ஃபேமிலியா? இது அபாலிஷ்மெண்ட் ஆஃப் ஜாயின்ட் ஃபேமிலிஸ் ஆக்ட் இன் கேரளா 1973 சட்டமாகவே கொண்டு வந்திருக்காங்க. ஸோ உங்கள் பார்வையாளர்களில் யாராவது திட்டி கமெண்ட் போடுறதுக்கு முன்னாடி இதை தேடி பார்த்துட்டு அப்புறமா கமெண்ட் போட சொல்லுங்கள். பாலியல் அத்துமீறல்கள் இந்த மாதிரி குளறுபடிகள் இந்த மாதிரி இந்து சமூகத்தில் இருக்குது அப்படிங்கிறத நம்ம சொன்னாலோ அல்லது கதைகளில் புராணங்களில் இருக்குது அப்படின்னு சொன்னாலோ அவங்க உடனே சொல்கிறது வந்து பெரியார் வந்து குழந்தைய அதை பெத்த குழந்தைய கல்யாணம் முடிச்சிட்டாருன்னு சொல்லி ஓன்னு கூப்பாடு வைப்பாங்க. நீங்கள்லாம் வந்து உங்களுக்கு கற்பும் கிடையாது ஒழுக்கமும் கிடையாது, பெரியாரிஸ்டுக்கும் நாத்திக பயிலுக்கும் என்ன இது இருக்குது அப்படின்லாம் சொல்லுவாங்க. ஸோ இவர்கள் இந்த கதையிலிருந்து என்ன புரிஞ்சுக்கணும், அதாவது நமக்கு ஒழுக்கம் இல்லைன்னு சொல்கிறவர்கள் ஒழுக்கத்தை குறித்து என்ன வரையறை வைத்து? ஒழுக்கத்தை குறித்து பெரியார் வந்து தெளிவாக ஒரு விஷயம் சொல்லியிருக்காரு. பெரியார்கிட்ட போய் கேட்டிருக்காங்க, நீங்கள்லாம் நாத்திகர்ன்றீங்களே அப்போ ஒழுக்கம்னா டெஃபினிஷன்னு ஒன்று வேணாமா? அதெல்லாம் இருக்குப்பா டெஃபினிஷன் அப்படின்ட்டு. என்ன டெஃபினிஷன்? உனக்கு அடுத்தவன் என்ன செய்யக்கூடாதுன்னு நீ நினைக்கிறியோ அதை நீ அடுத்தவனுக்கு செய்யாத, உனக்கு அடுத்தவன் என்ன செய்யணும்னு நினைக்கிறியோ அதை நீ அடுத்தவனுக்கு செய், இவ்வளோதான் ஒழுக்கம். என்கிட்ட யாரும் திருடக்கூடாதுன்னு நினச்சா நீ திருடாத, என்கிட்ட யாரும் பொய் சொல்லக்கூடாதுன்னு நினச்சா நீ பொய் சொல்லாத, என்கிட்ட எல்லாரும் அன்பாக நடந்துக்கணும்னு நினச்சா நீ எல்லார்ட்டையும் அன்பாக நடந்துக்கணும், இவ்வளோதான் ஒழுக்கம். இதுக்கு வந்து கடவுளும் தேவையில்லை, பக்தியும் தேவையில்லை, இவ்வளோ எதுக்குங்க? ஜீசஸே நான் தான் சொல்லுவேன். ஜீசஸ் வந்து ஒரு 6 செய்தி தான் சொல்லியிருக்காரு, அது வந்து பைபிள்லே வரும். என்னென்னா ஒருத்தன் வந்து ஒரு பெரிய பணக்காரன் ஒருத்தன் வந்து ஐயா நான் என்ன செஞ்சால் சொர்க்கத்துக்கு போக முடியும் சொல்லுங்கள் அப்படின்றது. அப்போ நான் ஒரு 6 விஷயம் அப்போ அதுதான் அவர் அவரோட போதனை. மற்ற எல்லாமே ஃப்ராடு கதை, மீனை பிச்சு கொடுத்தாரு, ரொட்டியை பிச்சு கொடுத்தாரு, தண்ணியை சரக்கா மாற்றினாருன்றது எல்லாமே பொய் கதைங்கன்னு. போதனைன்றது இவர் சொன்னது இதுதான், பொய் சொல்லாத, திருடாத, ஏமாற்றாத, அதாவது வஞ்சனை செய்யாத, விபச்சாரம் பண்ணாத. ஆண் பெண் ரெண்டு பேருக்கும் பொதுவாக சொல்லிட்டார். விபச்சாரம்னா நம்ம வந்து ப்ராஸ்டியூஷன் இல்லை, திருமணத்தை தாண்டிய உறவுகளை வைத்துக் கொள்ளாதீர், அது ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி. பெற்றோரை கனம் பண்ணு, பெத்த அப்பா அம்மாட்ட மரியாதையாக நடந்துக்கும். அந்நியனையும் பிறரையும் உன்னை போலவே நீ நேசி. இந்த 6 மேட்டர் தான் சொல்லி, இதில் 6ல எங்கே கர்த்தர் வர்றாரு? இந்த 6 மேட்டரில் கர்த்தர் எங்கேயாவது? ஒழுக்கங்கள் வந்து மதத்தை நம்புகிறவர்களுக்கும் அதே தான், மதத்தை ஏற்றுக்கொள்ளாத கடவுள் நம்பிக்கை இல்லாதவர்களுக்கும் ஒன்று தான். பெரியாரும் கிட்டத்தட்ட அதே தான் சொல்லியிருக்கிறாரு, இயேசுவாதான் சொல்லுறாரு. பொதுவாக அதாவது மனித நெறியை சொல்லுகிற எல்லோரும் திருவள்ளுவராக இருந்தாலும் அதை தான் சொல்ல முடியும், வேற எதுவும் சொல்லலை. இந்த தரவாட பாரி உள்ள விஷயத்தை இந்தியா புறம் கொண்டாட முடியாதா அப்படின்னு தான் இயங்குறாங்க. இது வந்து வெறும் ஆதிக்கம் கிடையாதுங்க, இது பார்க்கும்போது பார்ப்பனிய ஆதிக்கம்னு நம்ம நினைக்கிறோம். இது பார்ப்பனிய ஆதிக்கம் இல்லை, பார்ப்பனிய ஆணாதிக்கம். இது அதை வந்து பார்ப்பனிய பெண்களே புரிஞ்சுக்கிறது இல்லை. அதை தான் நம்ம அடுத்த பாட்டில் பேசணும், அந்த அந்தர்ஜனம்ன்றதில் அடுத்த இதில் அதை தான் பேசணும். பார்ப்பனிய ஆணாதிக்கம்ன்றது என்னென்னா பார்ப்பன பெண்களையும் கொடுமைப்படுத்துறது, எல்லா அதாவது பெண்களை வந்து ஒரு மனிதனாக கருதுவதில்லை. வீட்டில் வளர்க்குற ஆடு மாடு மாதிரி பெண்களும் நாங்கள் வீட்டில் வச்சுருக்கோம், என்னோடய அசையும் சொத்துக்களில் ஒன்று தான் பெண். அதனால தான் பாருங்கள் இவங்க லூஸ் மாதிரி படம் எடுக்கிறான், எங்கள் மண்ணையும் பொண்ணையும் தொட்டால் நான் சும்மா இருக்க மாட்டேன். அப்போ அந்த பெண்கள்லாம் கேட்கணும், ஏன்டா நாய நான் என்ன அந்த மண்ணா, நான் ஒரு உயிரோடு இருக்கக்கூடிய ஒரு ஆள்ரா, யோசிக்க தெரிஞ்சவன், சிந்திக்க தெரிஞ்சவன். அந்த ஒரு படங்க நல்ல படம், சந்தோஷ் சுப்பிரமணியன்னு ஒரு படம், அந்த படத்தில் அந்த அப்பாவுக்கும் பிள்ளைக்கும் எப்போவுமே ஒரு வாங்கலாகவே இருந்துகிட்டு இருக்கோம், அவன் வந்து அப்பா சொல்கிற பூரா நான் செஞ்சிகிட்டே இருக்கேன் அப்படின்ற மாதிரி வருத்தத்துலேயே இருப்பான். கடைசியாக அவங்க பொண்ணு பார்க்க சொல்லுவாங்க, அவங்க அப்பா சொல்லுவார் கட்டாயப்படுத்தி எல்லாம் முடியாது, நீ தான் இந்த பொண்ணை கட்டிக்கணும். ஆனால் பையன் வந்து சொல்லும்,
சரிப்பா, நீங்கள் சொல்கிற மாதிரி அந்த பொண்ணை கட்டிக்கிறான். ஆனால் ஒரு விஷயம், இதுவரை நீங்கள் எனக்கு வாங்கி கொடுத்த பேட்டு, வண்டி, காரு, சட்டை, பேண்ட்டு, இது எதுக்குமே தெரியாது. அதெல்லாம் எனக்கு பிடிக்காதுன்னு, அந்த காருக்கு தெரியாது, அந்த காரை எனக்கு பிடிக்காதுன்னு, அந்த பைக்குக்கு தெரியாது, எனக்கு அந்த பைக்கு பிடிக்காதுன்னு. ஆனால் இது உயிருள்ள ஒரு பொண்ணுப்பா, அதுக்கு தெரிஞ்சிடும், அவளை எனக்கு பிடிக்காதுன்னு தெரிஞ்சிடும் பாடும். இது வந்து ஒரு பொறுப்பான ஒரு வசனம். அந்த பெண்ணை வந்து சிந்திக்கக்கூடிய ஒரு மனிதராக பார்க்கக்கூடிய பார்வை, பார்ப்பனியம் பார்க்கறது வந்து அப்படி இல்லை. அது வீட்டில் இருக்க ஆடு மாடு மேல், வேணும்னா நான் இங்கே கொண்டாந்து கட்டுவேன், எனக்கு பிடிக்கலன்னா அங்கே கொண்டு போய் கட்டி வைப்பேன் அப்படிங்கிறது. அது மாதிரி தான் பண்ணியிருக்காங்க. அதை புனிதமாக வேறு கருதியிருக்காங்க. எவ்வளோ கேரளாக்காரெல்லாம் என்கிட்ட சொல்லியிருக்காங்க, எங்கள் தரவாடெல்லாம் எவ்வளோ பெரிய தரவாடு தெரியுமா நாங்கள்லாம் அப்படின்லாம் சொல்லுவாங்க. ஆனால் கன்றாவி பிடிச்சவங்களே. இந்த விஷயத்தை கேட்கும்போது, இன்னைக்கு இருக்கக்கூடிய இந்த ஃபேமிலி செட்டப்பில் வாழக்கூடிய இந்த நம்பூதிரி குடும்பங்களைச் சேர்ந்தவர்கள் அல்லது நாயர் குடும்பங்களைச் சேர்ந்தவர்களுக்கு ஒரு கில்ட்டி கான்சியஸ்னஸ், ஒரு கில்ட்டி, ஒரு குற்ற உணர்ச்சி வரலையா? அன்னைக்கு அதை பொறுமையாக பார்த்தா இல்லை, 73 வரையும் அப்படிதான் பார்த்துருந்துருக்கேன். இன்னைக்கு அது அதை வந்து வெளியே பேசாமல் நாங்கள் தரவாடு தரவாடுன்னு மட்டும் சொல்லிக்கிறாங்க, அந்த சொத்தை மட்டும் காமிச்சு பேசிக்கிறாங்களே தவிர அதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய அதை வந்து நான் என்ன சொல்கிறேன்னா, அசிங்கமாக பார்க்க வேண்டாம், அடக்குமுறையாக பாருங்கள். உங்கள் மீது ஏவப்பட்ட அடக்குமுறையாக அதை பாருங்கள். எதுக்காக இதை நம்ம பேசணுன்னா, இதை நம்ம பேசாமல் விட்டோம்னா இன்னொரு 50 வருஷம் கழிச்சு வந்து சொல்லுவோம், தரவாடு எவ்வளோ சிறப்பாக இருந்தது தெரியுமா, இப்போ கூட சில லூசுங்க வந்து சொல்லுது, தேவதாசி முறையெல்லாம் எவ்வளோ சிறப்பான முறை தெரியுமா அப்படின்னு சில லூசுங்கெல்லாம் பேசிகிட்டு இப்போவும் பேசிக்கிட்டு இருக்குது. அப்போ ஒரு விஷயத்தை நம்ம தொடர்ந்து ஏன் பேசணும் அப்படின்னா, நிறைய பேர் கேட்பாங்க, எல்லாம் எப்போ நடந்தது இப்போ ஏன் பேசுகிறீங்க அப்படின்னா, இன்னொருத்தன் வருவான், அதெல்லாம் புனிதமானது, நம்ம அங்கே போகலாம் வாங்க அப்படின்னு நம்மளை கூப்பிடுவான். நம்மளும் முட்டாள்தனமாக தெரியாமல் போனாலும் போயிடுவாங்க நம்ம அடுத்த தலைமுறையில். அது போயிடக்கூடாதுன்றதுக்காக நம்ம திருப்பி இப்போ இதை பேசணும் அப்படின்னு. ஸோ ஆளுநர் ஆர் என் ரவி அவர்கள் சனாதனம் அப்படின்னு அடிக்கடி நம்மக்கிட்ட பாடம் எடுத்துட்டுருக்கிறாரு. சனாதனம் நடைமுறையில் இருந்த பகுதியில் அது எந்த அளவுக்கு இருந்தது அப்படிங்கிறத ஒரு சின்ன சாம்பிளாக ஒன்று எடுத்து காமிச்சிருக்கீங்க. அடுத்தடுத்த வீடியோக்களில் இன்னும் சனாதனத்தின் நாற்றத்தை மக்களுக்கு எடுத்து காட்டணும்னு நினைக்கிறேன். நன்றி தோழர். நன்றி தோழர். உங்களுக்கு இந்த வீடியோ பிடித்திருக்கும் என்று நம்புகிறோம். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். எங்கள் வீடியோவை உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் செய்யுங்கள். எழுத்தாளர் கிருஷ்ணவேலின் நூல்களை தமிழ்நூல் மன்றம் வெப்சைட் மூலமும் வாங்கலாம், வாட்ஸ்அப் மூலமும் வாங்கலாம். இரண்டுக்குமான லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் உள்ளது. நன்றி.